ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அக்கம் பக்கம் சமையல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போதோம்னா, வெரைட்டி ரைஸ், அஞ்சு விதமான வெரைட்டி ரைஸ் எப்படி பண்ணலான்னு காமிக்க போகிறேன். அப்போ அதுக்கு வந்து சீத்தாப்பழம், ஆப்பிள், மாதுளை, பெருச்சம்பழம், ஓரியோ பிஸ்கட் இப்படி எடுத்து வச்சுருக்கேன். எப்போவுமே நம்ம புளி சாதம், எலுமிச்சம்பழ சாதம், நெய் சாதம் இது மாதிரி தான் நம்ம பண்ணியிருக்கோம். இப்போ வந்து இது புதுவிதமான முறையில் குழந்தைங்களுக்கு பிடிச்சமான வகையில் நான் இப்போ செய்ய போகிறேன். இப்போ இந்த பிஸ்கெட் வச்செல்லாம் செஞ்சு பார்த்துட்டு தான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். அதனால் கண்டிப்பாக தைரியமாக நீங்கள் செய்யலாம், குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த நவராத்திரி காலத்தில் நீங்கள் இதை வச்சு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நைவேத்தியம் கூட பண்ணலாம். இதை வந்து எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ இதெல்லாம் வந்து பழங்களெல்லாம் நல்லா சுத்தம் பண்ணி சீத்தாப்பழத்தில் அந்த விதையெல்லாம் எடுத்து தனியாக ஃப்ளஷெல்லாம் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு சீத்தாப்பழம் சாதம் பண்ணிடலாம். அதுக்கு அந்த விதையெல்லாம் எடுத்து தனியாக எடுத்து ஃப்ளஷை மட்டும் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். நான் வந்து சாதம் வந்து எல்லாத்துக்கும் சேர்த்து ஒட்டுக்க வேக வச்சு வச்சுட்டேன். அந்த சாதத்தில் நான் இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் பண்ண போகிறேன். அந்த சாதத்தில் உங்களுக்கு தேவையான அளவு எடுத்து அதில் பால் ஊற்றிக்கிங்க. நல்லா குழைய வேக வச்சுக்கலாம். பால் ஊற்றி ஒரு சிட்டிக்கு உப்பு போட்டுக்குங்க. நல்லா வேகட்டும். இப்போ பாருங்க, சாதம் வந்து நல்லா குழைய வெந்துடுச்சு. இப்போ இது கூட பார்த்திங்கன்னா நம்ம அந்த சீத்தாப்பழத்தோட ஃப்ளஷை சேர்த்திக்கலாம். நான் அடுப்பில் தான் வச்சுருக்கேன், சிம்மில் வச்சுருக்கேன். இப்போ இந்த சீத்தாப்பழம் நல்லா இனிப்பும் காட்டிக்கு நான் சர்க்கரை கம்மியாக சேர்க்குறேன். உங்களுக்கு தேவையானதை சேர்த்திக்கிங்க. ஒரு மூணு ஸ்பூன் பக்கம் சேர்க்குறேன். ஏலக்காய் தூள் சேர்த்திக்கிங்க. இப்போ இதில் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், நம்ம சீத்தாப்பழம் சாதமும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதில் வந்து நான் கருப்பு திராட்சை வந்து நெய்யில் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கிங்க. நம்மக்கிட்ட இது இல்லைனாலும் வேறு அந்த பிளைன் திராட்சையும் சேர்த்திக்கலாம். அவ்வளோதான், இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அடுத்தது ஓரியோ பிஸ்கெட் வந்து பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிங்க. நம்மளுக்கு தேவையான முந்திரி சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்க, முந்திரி ஃப்ரை ஆனோன்னா நம்ம சாதம் ஒரு கப் சேர்த்துருக்கேன். இப்போ இந்த ஓரியோ பிஸ்கெட்டில் இருக்கிற ஸ்வீட்டை நம்மளுக்கு போதும்னா அதோட விட்டுடலாம். இல்லைன்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் சர்க்கரை மட்டும் சேர்த்துக்கலாம். ஒருத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கிங்க. நான் ஒரு ஸ்பூன் சேர்க்குறேன். ஒரு சிட்டிக்கு உப்பு, ரோஸ் எசன்ஸ் வந்து ஒரு கால் டீஸ்பூன் ஊற்றிக்கிங்க. இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம பிஸ்கெட் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், இந்த ரெடி ஆயிடுச்சு. நம்ம குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி லஞ்ச் பாக்ஸ்லாம் கூட இதை ரெடி பண்ணி கொடுக்கலாம். அவ்வளோதான், நம்ம இதில் பிஸ்கெட் சேர்த்துக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்குங்க. பாருங்க, சுவையான ஓரியோ பிஸ்கெட் சாதம் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக வந்திருக்கு. இப்போ அடுத்து வந்து மாதுளை சாதம் பண்ணிடலாங்க. அதில் வந்து ஒரு கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு நான் ஒரு பாதி பழத்தை ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிங்க. கடுகு உளுந்து சேர்த்திக்கலாம். இது கூட நாலு நிலக்கடலை பருப்பு சேர்த்திக்கிங்க. இல்லை முந்திரி பருப்பு கூட எண்ணெய் சேர்த்திக்கலாம். இது நல்லா ஃப்ரை ஆகட்டும். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு சின்ன வெங்காயமும் ஒரு பச்சை மிளகாய் கொத்தமல்லி கருவேப்பிலை சேர்த்து வைப்பேன். இதையும் சேர்த்து நல்லா வணக்கிடுங்க. இப்போ வெங்காயம் நல்லா கண்ணாடி மாதிரி வணங்கினோன்னு இந்த மாதுளை மிளகாய் ஜூஸை இதில் சேர்த்திக்கலாம். அப்படி லைட்டாக கொதி வறுத்துங்க. அப்புறமேல் நம்ம சாதத்தை சேர்த்திக்கலாம். இப்போ பாருங்கள், கொதி வருது. போதும், ரொம்ப கொதிக்கணும்ட்டு இல்லை. இப்போ லைட்டாக மஞ்சத்தூளும் இந்த சாதத்துக்கு தேவையான உப்பும் சேர்த்திக்கலாம்.
இப்போ வந்து சாதத்தை சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ வந்து இந்த மாதுளம்பழத்தை அதில் சேர்த்துக்கலாம். நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான், நம்ம மாதுளை சாதம் ரெடி ஆயிடுச்சு. வந்து பேரிச்சம்பழம் சாதம் பண்ணிடலாம். அதுக்கு வந்து பேரிச்சம்பழத்தை இப்படி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்து வைக்கேன். அதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு இதை வந்து இதில் சேர்த்துக்கலாம். ஒரு பிரிஞ்சி இலை போட்டிருக்கேன். இது கூட இப்போ பேரிச்சம்பழம் சேர்த்துக்கலாம். ஒரு கால் ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கிங்க. ஒரு ரெண்டு சிட்டிக பட்டைத்தூள் சேர்த்துக்கிங்க. இது கொஞ்ச நேரம் இந்த நெய்லேயே வணங்கட்டும். இப்போ நல்லா வணங்கினதுக்கப்புறம் சாதத்தை சேர்த்துக்கலாம். இந்த சாதத்துக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிங்க. அவ்வளோதான், நம்ம பேரிச்சம்பழம் சாதம் ரெடியாயிடுச்சு. இப்போ கடைசியாக ஒரு கால் ஸ்பூன் ஜூஸ் வேறு அளவுக்கு எலுமிச்சம்பழம் சேர்த்துக்கிங்க. அவ்வளோதான், இதை கலக்கி விட்டுடலாம். பாருங்க, அடுத்தது வந்து நம்ம ஆப்பிள் சாதம் பண்ணிடலாம். அதுக்கு வந்து நான் எண்ணெய் ஒரு ஸ்பூன் ஊற்றி வைக்கேன். அதில் கடுகு சேர்த்துக்கிங்க. அடுத்து கடலப்பருப்பு. இதில் வந்து ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். பாதி பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். நம்ம ஏன்னா மிளகாத்தூள் சேர்த்த போதும், அதனால பாதி தான் போட்டிருக்கேன் பச்சை மிளகாய். இதையும் சேர்த்து நல்லா வணக்கிக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா முந்திரியும் இந்த வெள்ளரி வெள்ளையும் நான் நெய்யில் வலித்து வச்சுருக்கேன். அதையும் இதோட சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட ஆப்பிள் சேர்த்துக்கலாம். இந்த பழங்கள் சேர்க்கறதெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்கவுங்க விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கிங்க. அடுத்து பார்த்திங்கன்னா மிளகாத்தூளும் மட்டன் மசாலா, கரம் மசாலா இதெல்லாம் சேர்த்தே அரை ஸ்பூன் தான் எடுத்துருக்கேன். ஏன்னா நான் சாதம் கம்மியாக போடுறங்காட்டிக்கு நான் அவ்வளோதான் போ எடுத்துருக்கேன் அரை ஸ்பூன். உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் கலந்துக்கலாம். இப்போ இந்த சாதத்துக்கு தேவையான உப்பும் இதிலையே சேர்த்துடுவேன். இப்போ வந்து இந்த மிளகாத்தூளோட பச்சை வாசமெல்லாம் நல்லா போயிடுச்சு. இந்த சமயத்தில் நம்ம சாதத்தையும் சேர்த்துக்கலாம். அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. அவ்வளோதான், நம்ம ஆப்பிள் சாதமும் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சீக்கிரமாக எல்லா சாதமும் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். இந்த மிளகாத்தூள் சேர்க்கும்போது நான் கொஞ்சம் மஞ்சத்தூளும் சேர்த்துருக்கேன். இப்போ 5 வகையான வெரைட்டியான ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. எல்லாமே நல்லா சுவையாக வந்திருக்குதுங்க. இந்த தடவை எல்லா குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி நவராத்திரியை செலிப்ரேட் பண்ணுங்கள். கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அக்கம்பக்கம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆரோக்கிய உணவு வாழ்க்கைக்கு நிறைவு. தேங்க்யூ.